சிட்டி லார்ட் ஈகான் மேல பயங்கர கோபத்துல இருக்காரு. முக்கியமான காரணம் அவன் டார்க் கில்ட் கூட கை கோத்துட்டான்றதுக்காக தான். சோ கண்டுபிடிச்சா எதுவுமே விசாரிக்க வேண்டியதில்ல, தூக்கி உள்ள போடுக்கடா. இப்படி கெத்தா ஒரு டைலாக் விட நம்ம ஹீரோ வச்சான் கொல்லி. அதுல என்னன்னா, ஈகன் அவ்வளவு சீக்கிரம் மாட்ட மாட்டான், நீங்க செத்துட்டீங்களா சாகலையா அப்படின்றது உறுதிப்படுத்துற வரைக்கும் அவன் யார் கண்ணுமே மாட்ட மாட்டான். நீங்க எவ்வளவு பேர வேணா அனுப்புங்க, தேடு தேடு தேட வேண்டியதுதான். கண்டிப்பா அவனை கண்டுபிடிக்கிறது ஈஸி கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஏன் இப்பதான் நம்ம அதிசயமா ஒரு நாட்டாம மாதிரி ஒரு டைலாக விட்டா அந்த டைலாக்லையும் கொல்லி வச்சிட்டோம் நம்ம ஹீரோ. அவருக்கா இவனை வச்சுக்கிட்டு நம்ம டைலாக் பேச முடியாது, இவனை இங்க இருந்து அனுப்பணும்னு முடிவெடுக்கிறாரு. ஆனா அதோட முக்கியமான விஷயம், நம்ம சிட்டியோட குத்துனா பாத்தீங்களா, கத்திய வச்சு அதுல யூஸ் பண்ண பாய்சன் பாத்தீங்கன்னா கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப ரேரான பாய்சன். அந்த பாய்சனை கண்டிப்பா இவங்க மேன்ஷன்ல இருக்கிற ட்ரெஷர்ல இருந்தா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அடப்பாவிகளா, சிட்டி லார்டு மேன்ஷன்ல ட்ரெஷர்ல வச்சிருக்க பாய்சனை எடுத்து சிட்டி லாரே குத்திட்டு போயிருக்கா ஈகன். சூப்பர்ல, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அவன் போறதுக்கு வழி தெரியாது, சோ நீ கூட்டு போமான்னு நம்ம ஈஸி கிட்டயும் சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, நீ அங்க போன உடனே செக் பண்ணிப்பாரு அந்த பாய்சன் மட்டும்தான் காணாம போயிருக்கா இல்ல வேற ஏதாவது காணாம போயிருக்கான்னுட்டு. இதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரா உண்டுட்டும் போறாரு. என்னன்னா, உனக்கு அங்க போய் ஏதாவது பிடிச்சிருந்தால் உனக்கு தேவை இருந்தால் எடுத்துக்கலாம்னு சொல்ல, நம்ம ஹீரோவா என்னமாமா இது நீங்க சொல்லணுமா, இது நம்ம வீடு, எது பிடிச்சிருந்தாலும் நான் எடுத்துப்பேன்னு சொல்ல அவருக்கா அவசரப்பட்டு சொல்லிட்டோமோன்ற எண்ணம். ஆனா அதுக்குள்ள ஈஸி இழுக்க ஆரம்பிக்கிற அப்பா நானு இழுக்க, அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவ கைய பிடிச்சி தர 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 தண்ணி இழுத்துட்டு போறான். என்னன்னா, அவரே ஒத்துக்கிட்டாரு உன்ன எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா இழுத்துட்டு போக. இதை பார்த்த இவருக்கு திருப்பியும் கோ உருவாகுது. இவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப ஓவரா போயிடறான். சரி சரி, இவனை பத்தி இப்ப யோசிக்க வேண்டியது இல்ல, நம்ம யோசிக்க வேண்டியது எல்லாம் ஈகனை பத்தி தான். இப்படி கிரவுண்ட்ல இருக்காரு நம்ம சிட்டி லார்ட். அடுத்த சிட்டி நம்ம ஹீரோ அந்த ட்ரெஷரி நோக்கி வந்துட்டான். நம்ம ஹீரோக்கு தான் ஆல்ரெடி தெரியும் அந்த ட்ரெஷரி எங்கன்ட்டு. எப்படிறான்னு கேட்டா அதை அவனே சொல்றான், இங்க உள்ள வந்தவனுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ரியாக்ஷன் தான். ஏன்னா போன டைம் நம்ம ஹீரோ இந்த இடத்துல வரும்போது ஒரு பொருள் கூட இல்லைன்றா. அதாவது குளோரி சிட்டி அட்டாக் பண்ணப்பட்டு மொத்தமே அழிஞ்சு போச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பான். சோ அப்ப வரும்போது இங்க எதுவுமே இல்ல அப்படின்ற விஷயத்தான் நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே, இதுல பக்கத்துக்கு ட்ரெஷர்ஸ் கண்டிப்பா நிறைய இருக்கும்னு நினைச்சா இதுலதான் பெரிய கூத்தே வைக்கிறாங்க. என்னன்னா, மொத்தமா 8 ட்ரெஷர் ஸ்டோரேஜ் ஹவுஸ் இருக்கான் சிட்டி லார்டு மேன்ஷன்ல, அதுல ஒண்ணுதான் இதுவா. அடப்பாதீங்களா, 18 ட்ரெஷர் ஸ்டோரேஜ் ஹவுஸ் வச்சிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு ட்ரெஷர் இருக்குன்னு அவங்ககிட்ட. ஆனா இருந்து என்ன யூஸ் இருக்கு, அவங்களால லெஜிட் ரேங்க் போறதுக்கு வழியே இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அதிசயமா நம்ம ஈஸியோட தாத்தா மட்டும்தான் லெஜிட் ரேங்க ரீச் பண்ணிட்டாரு. இவ்வளவு ட்ரெஷர் இருந்தும் அவங்களால லெஜிட் ரேங்க் ரீச் பண்றதுக்கு மட்டும் வழியே இல்லை, நம்ம ஈஸி அப்படியே பெருமையா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. இதெல்லாமே ஏன்சியன் டைம்ல இருந்து எங்க ஃபேமிலியில பாஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்க ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவா போன டைம் இத மொத்தத்தையுமே ஆட்டையை போட்டு போயிட்டாடுங்க, மொத்தமா உடஞ்சு போய் கடந்தது, இப்போ இப்படி இருக்கு இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்குள்ள நம்ம ஈஸியா இங்க மில்லியன் கணக்குல பொருட்கள் இருக்குன்றா. அதாவது ஒன்னு ரெண்டு இல்ல, மில்லியன் கணக்குல ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா பாஸ் ஆன நிறைய பொருள் இங்க வச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம், நம்ம ஹீரோ அவனோட ஃபேமிலிக்கு போகும்போது அவனோட ட்ரெஷர் ஹவுஸ்ல எப்படி பல பொருட்கள் காணாம போயிட்டு இருக்கோம், ஒரு 10-15 தான் பேலன்ஸ் இருக்கும். ஆனா அந்த 10-15லயும் 2-3 பொருள் என்னடா யூஸ்ன்னு தெரியாம இருக்கும்ல, அது மாதிரி பல பொருட்கள் கண்டிப்பா இங்க இருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷமா இந்த ட்ரெஷரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, சோ கண்டிப்பா அது எல்லாமே என்னன்றது உங்களுக்கு தெரியாது. அந்த ரீசனாலதான் பாவம் உன்னமும் லெஜெண்ட் ரேங்க் ரீச் பண்ண முடியாம அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபேமிலி. இதுல என்னன்னா, இவ்வளவு ட்ரெஷர் இருக்கு பாத்தீங்களா, இதுல சிலதை மட்டும்தான் அவங்க கிராண்ட் பாவலே என்ன யூஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சது. கண்டுபிடிக்க முடியாது கூட நிறைய இருக்குன்றாங்க. மெயின் காரணம், குளோரி சிட்டி உருவாகிறதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு பெரிய வேவ் நடந்தது, மான்ஸ்டர் வேவ் அட்டாக். அந்த ரீசனாலதான் டார்க் ஏரியா உருவாக்கப்பட்டதுல, அந்த டைம்ல பெரிய பெரிய ஃபேமிலிஸ் அழிய ஆரம்பிக்க அவங்க எல்லாம் பயந்து குளோரி சிட்டிக்கு வரும்போது பாதுகாப்பா இருக்கணும்னுட்டு இந்த ட்ரெஷர் ஹவுஸ்ல அவங்களோட பொருட்கள் எல்லாம் வச்சாங்க. ஆனா பல ஃபேமிலி சுத்தமா அழிஞ்சு போனதால அந்த ஃபேமிலியோட ட்ரெஷர் எதுக்கு யூஸ் ஆகுன்ற இன்ஃபர்மேஷன், எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமே அவங்களோட அழிஞ்சு போயிடுச்சு. அந்த ரீசனாலதான் இங்க பல ட்ரெஷர் இருக்கு, ஆனா அந்த ட்ரெஷர் எதுக்கு யூஸ் ஆகுன்னு கூட இங்க இருக்க யாருக்குமே தெரியாதுன்றாங்க. என்னன்னா, நம்ம சொன்னோம்ல அதே டைலாக் தான், அதுக்குள்ள நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு பொருளை பாக்கறான், பாத்தவனா எடுத்துக்கிட்டுமான்னு கேட்க, நீ இந்த ஃபேமிலிக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்ல நம்ம ஹீரோ அங்க ஒரு செல்ஃபை நோக்கி ஓடுறான். அங்க செல்ஃப்ல பாத்தீங்கன்னா பல பொருட்கள் இருக்கு, எதா எடுக்க போறான்னு ஈஸியும் பாத்துக்கிட்டு இருக்க, அவன் அங்க இருக்க சின்ன சின்ன கற்கள் எடுக்கிறான். இதை பார்த்தோன்னே ஈஸிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ட்ரெஷர் எடுக்க போறோன்னு பார்த்தா கல் எடுக்கிறேன்னு சொல்ல, இது சாதாரண கல் இல்ல, இது ஒரு கார்டியன் ஸ்டோன். நம்ம ஹீரோ அவனோட சொல்ஃபஸ போர் பண்ண உடனே அந்த ஸ்டோன் அந்த இடத்துல அப்படியே மிதக்க ஆரம்பிக்க, இந்த ஸ்டோன் பாத்தீங்கன்னா இந்த சைட் ஆஃப் கிங்டத்துல கிடைக்கவே கிடைக்காது, இது
நம்ம குளோரி சிட்டில இருந்து நார்த் சைடுல போனோம்னா இந்த காண்டினென்ட்டோட மூலையில ஒரு மைண்ட்ல, அதாவது அங்க மைண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த ஸ்டோன் கிடைக்கும்ன்ற விஷயத்த நம்ம ஹீரோ சொல்றோம். ஏண்டா இந்த டீடைல் அவ கேட்டாலா, இப்படி சொன்னியே இதை வச்சுக்கிட்டு உனக்கு எப்படா தெரியும் நார்த் சைடுல தான் அது கிடைக்கணும்ட்டு நீ போன இப்படின்ற கேள்வி ஈஸி கேட்டுட்டா என்ன பண்ண முடியும்? அவ கேட்க மாட்டா, ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்லியிருக்கா, அவ எதையுமே கேட்டது கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுது முட்டாள் தரமா சுத்திக்கிட்டு இருந்தாலும் அவ அப்பப்ப சந்தேகம் கேட்டிருக்கா. நம்ம ஈஸி இந்த ஒரு ஸ்டோர் பவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாக் ஹோல் ரேங்க் சேர்ந்தவங்களோட ரெண்டு பவர்ஃபுல்லான மேக்சிமைஸ்ட் அட்டாக்கை தடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் டிஃபென்ஸ் பவர் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம். இந்த ஸ்டோனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைபர் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் இருக்குது. அந்த லேயர் மூலமாக தான் இதோட டிஃபென்ஸ் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இதோட லேயர் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை நான் சரி பண்ணுறோன்னு நம்ம ஹீரோ சொல்ல அவங்களோட சோல் ஃபோர்ஸ் கேதர் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மற்ற பேலன்ஸ் உள்ள எல்லாம் சொல்லி கலெக்ட் பண்ணுறான். கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ அதை தான் பறக்க விட்டு அதில் இன்ஸ்கிரிப்ஷன் எழுத ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கு சொல்லவா வேணும் அவனோட திறமை இன்ஸ்கிரிப்ஷன்ல. அந்த மொத்த ஸ்டோனுமே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு டிஃபென்ஸ் போஸா மாத்திட்டான். அதுல ஒரு மூணு கல்லை எடுத்து அவ கிட்ட கொடுக்குறான். எதுக்காகன்னா கண்டிப்பா குளோரி சிட்டி அட்டாக் பண்ணப்படும். எல்லா டைமும் நம்ம ஹீரோ அவ கூட இருக்க முடியாதுல்ல, ஏன்னா இப்ப பண்ண மாதிரியே உன்னை பிடிக்கல நீ மூச்சு முடிக்காதன்னு டயலாக விட்டுட்டா அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து வேற வழி இல்லாம கலவி போய் ஆபத்துல மாட்டீங்க டிஃபெண்ட் பண்றது டிஃபெண்ட் எதுவுமே இல்லாம போயிடுச்சுன்னா அந்த ரீசனாலதான் அவ பாதுகாப்புக்காக ஒரு மூணு ஸ்டூட கொடுக்குறான். பேலன்ஸ் மூணு ஸ்டூட நம்ம ஹீரோ வச்சிருக்கான். இப்படியே போயிட்டு இருக்க அதுக்குள்ள நம்ம ஹீரோ கண்ணில் வேற ஒரு ஸ்டோனும் பட ஆரம்பிக்குது. அதை பார்த்தவனுக்கா சர்ப்ரைஸ், உடனே எடுத்து ஆட்டையை போட ஈஸி வரா. ஆனால் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அதை ஆட்டையை போட்டு அவன் முகத்துக்குள்ள வச்சுட்டான். அவன் வந்து நின்ன உடனே அங்க இருக்க ஒரு கத்தி, கத்தின்னு சொல்ல முடியாது ஒரு வெப்பன், ஆனால் அந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா ஸ்பியர் மாதிரி இருந்தாலும் அதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைபர் லெதர் மாதிரி மேக் பண்ண மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு உட்டோ இல்லை மெட்டலால் மேக் பண்ண மாதிரியோ இல்லை. நம்ம ஹீரோவா இது மூலமா வாட்டர்ல சண்டை போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸின்றான். அதாவது இதோட வெயிட் கம்மியா இருக்கும் போல இருக்கு, வாட்டர்ல உங்களுக்கு தெரியும் பொருளோட கன கம்மியாகும், சோ மூவ் பண்றது ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும். பட் இந்த மெட்டீரியல் மேக் பண்ண மூலமா கண்டிப்பா ஃபாஸ்டா மூவ் பண்ணி சண்டை போட முடியும் தண்ணிக்குள்ளேயும். அதெல்லாம் நம்ம ஹீரோ அதை எடுத்து அண்டை போட்டு வைக்க நம்ம ஹீரோவா ஒன்னு ஒன்னுத்தையும் பார்த்து வந்திருக்கான். இது இது இதாவது இது இது அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வர அவனுக்கு என்னென்னா இது எல்லாமே டேமேஜ் இருக்கு, சரி ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி சரி ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி இங்கே வைக்க போகலாம் பொழுது அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. அவன் மொத்தத்தையுமே ஆட்டி போட ஆரம்பிச்சிட்டான். இது எனக்கு இது எனக்கு இது எனக்குன்ட்டு மில்லியன் கணக்கில் இருக்குன்னாங்கல்ல, ஸோ கண்ணில் கிடைக்கிறதெல்லாம் ஆட்டியை போடணும் நம்ம ஹீரோ முடிவெடுத்துட்டான் போல. ஆனா இத்தனை ஆட்டியை போட்டுட்டு நம்ம ஹீரோ சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை அதை கேட்ட உடனே ஈஸி மூஞ்சில அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ். சிட்டிலாட மேன்ஷன் நாங்க அதுவும் ட்ரெஷர் வேர் ஹவுஸ் தாங்க, ஆனா இங்க இருக்க பொருள் எல்லாமே சாதாரண பொருளா இருக்குன்னா இதை கேட்ட உடனே ஈஸிக்கு பயங்கரமான கோவம். நூத்து கணக்கான பொருளை இங்க இருந்து ஆட்டையை போட்டுட்டு நீ என்ன சொல்ற இது எல்லாமே ஆர்டினரின்னு சொல்றியான்னு கோவப்பட நம்ம ஹீரோவா இல்ல இல்ல நான் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரிப்பேர் பண்றதுக்காக மட்டும்தான், இது எல்லாமே டேமேஜான பொருள் யாராலையும் யூஸ் பண்ண முடியாது, நான் ரிப்பேர் பண்ணனா கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அந்த ரீசனாலதான் எடுத்திருக்கேன். பத்தாவதுக்கு இந்த ஐட்டத்தை நானே யூஸ் பண்ண போறேன்னா உனக்குதான் கொடுக்க போறேன், நீயே கவலைப்படுற. பத்தாவதுக்கு இங்க கிடைச்சது பத்தியா ஸ்டோடு, அந்த ஸ்டோன்ல கூட உனக்கு ஷேர் பண்ணல. இப்ப என் கிட்ட 5 லெஜெண்டரி ரேங்க்ஸ் இந்த ஸ்க்ரோல் இருக்கு, அதுல வேணும்னா உனக்கு நான் 3 கொடுக்குறேன்னு சொல்ல ஈஸி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீ எதுவும் சொல்லவும் தேவையில்லை அப்படின்ட்டு அவனோட வாயில கையை வைக்க நம்ம ஹீரோ சடனா அவனோட கையில முத்தம் கொடுக்க அதை கிடந்த கையை எடுக்க நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்க மவனை அங்க மட்டும் சிட்டு வரணும் அப்ப இருக்கு இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு ஒரு சர்ப்ரைஸ், அங்க ஒரு சின்ன முட்டை மாதிரி இருக்கு அதுல இருந்து வெளிச்சம் வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ சர்ப்ரைஸ் அதை பார்க்க என்னடா நம்ம ஹீரோவை சர்ப்ரைஸ் ஆற அளவுக்கு ஒரு முட்டை, அது உண்மையாவே முட்டையா இல்ல ஏதாவது கிறிஸ்டலா இருக்குமா இப்படி நம்ம யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு என்னன்னா இதுல இருந்து ஸ்ட்ராங்கான எனர்ஜி வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுல எழுதப்பட்டிருக்க இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஹீரோக்கே என்னன்னு புரியல. ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோக்கே என்னன்னு புரியல இப்படின்ற வார்த்தை நம்ம ஹீரோ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்லியிருப்பான், அது அந்த ஹெல்ப்ஸ்ன் ரெலிம்ல எழுதப்பட்ட அந்த டேப்லெட்ல. அதாவது அந்த எம்பரர் கிங் காங் விட்டு போனார் பார்த்தீங்களா, அந்த டேப்லெட்ல 5 லாங்குவேஜ் எழுதியிருக்கும், அதுல ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். பேலன்ஸ் இருக்க 4 லாங்குவேஜ் நம்ம ஹீரோக்கே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோக்கு கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லாங்குவேஜ் கூட தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அந்த ராஜா வாழ்ந்த காலத்துல இருந்த லாங்குவேஜ் சேர்ந்த ஒரு ட்ரெஷரா இருக்குமா இது, இப்படி சந்தேகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க
இது மாதிரி சர்ப்ரைஸ் நமக்கு மட்டும் இல்ல, ஈஸிக்கு தான் உனக்கே தெரியாத விஷயம் இந்த உலகத்துல இருக்கா, இப்படி அவ சந்தோஷம் ஒரு வகையில கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் எல்லாமே தெரியுமே சொல்லிக்கிட்டு தானே இருப்பான். அந்த ரீசனாலதான் நம்ம ஹீரோ கேட்டுன்னா இதை பாக்குறதுக்கு ஏதோ லிவிங் கிரீச்சர் உள்ள இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதே நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா இது மேபி உண்மையாவே முட்டையா கூட இருக்கலாம், ஆனா கண்டிப்பா இதோட தோட்டத்தை பார்த்தா சாதாரண முட்டையா இருக்க பாசிபிளே இல்லை. நம்ம ஹீரோக்கா இதுக்குள்ள கண்டிப்பா டீமன் பீஸ்ட் தான் இருக்கணும். ஆனா இத என்ன டீமன் பீஸ்ட் இருக்குன்ட்டு எனக்கே தெரியல நம்ம ஹீரோ சொல்றா. நம்ம ஹீரோக்கு என்ன சந்தேகம்னா இதுல இருந்து வரது எவ்வளவு பவர்ஃபுல்லாக்கும் தெரியாது, கிடையாது. முக்கியமான விஷயமா தப்பித்தவர் சந்தேகம் திரும்பியும் பழைய இடத்துக்கே, அதாவது 15 வருஷம் சாரி தப்பா சொல்லிட்டேன், 200 வருஷத்துக்கு பின்னாடி திருப்பியும் அவனோட 13 பாண்டு வயசுல வந்திருக்கானா. அதுக்கு காரணம் அந்த லைஃப்ல அவ கேதர் பண்ண இந்த புக்கோட பேஜஸ் தான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த புக்கு என்னன்னு எப்ப தெரியும் எனக்கு தெரியல. நம்ம ஹீரோக்கு ஒரு சர்ப்ரைஸ் உருவாகுது என்னன்னு பார்த்தா இந்த புக்கோட பேஜ் இருந்து வர வெளிச்சம், இந்த முட்டோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தா ஸ்பேஸ் அண்ட் டைம் லிங்க் பண்ண மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோக்கு கேள்விப்பட்ட பல கதைகள் இருக்கும்ல, அதுல ஒரு கதை என்னன்னு பார்த்தா ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அந்த மான்ஸ்டரால டைம் ஸ்பேஸ தாண்டி அதுல டிராவல் பண்ண முடியும்னுட்டு. ஒருவேளை அந்த லெஜெண்ட் சொல்லப்பட்ட மான்ஸ்டரா இருக்குமா இப்படி நம்ம ஹீரோ யோசிக்க ஈஸிக்கு சர்ப்ரைஸ் உருவாக்குது. இது அவன் பேசுறது வெளியே பேசிட்டான், சோ அந்த ரீசனால அதுவும் சர்ப்ரைஸ்ல இருக்க. நமக்கு சின்னதா ஒரு கிளிப்பை காட்டுறாங்க, ரொம்ப ஒரு காலத்துக்கு முன்னாடி இது எழுதப்பட்டது, இதை பார்த்தது கிடையாது. என்னன்னா ஒரு டியர் இருந்தா அந்த டியரால ஸ்பேஸ் அண்ட் டைம்குள்ள போக முடியுமா, அந்த மான்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக ரொம்ப பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ட்ரை பண்ண முதல்ல என்ன ஆகும், அது சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது போர்ட்டல் மூலமா ஈஸியா அது வேற இடத்துக்கு போயிடும். 10வதுக்கு ரொம்பவே தொல்லப்படாதுன்னு வச்சுக்கங்க, அவனுங்களையும் ஸ்பேஸ் அண்ட் டைம்ல தூக்கி எங்கேயாவது விசிறி அடிச்சிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அந்த மாஸ்டர் அதோட வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. என்ன பண்றது, இன்னும் தேவையில்லாம போய் சீண்டி அடி வாங்கிருக்காங்க. ஸ்பேஸ் அண்ட் டைமை கண்ட்ரோல் பண்ணி போகக்கூடிய டியர் இருந்தால் அதை சாப்பிடுறது கண்டிப்பா வேட்டையாடுற வேட்டையாள் இருக்கணும்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் அண்ட் டைம் கண்ட்ரோல் பண்ற ஒரு உல்ஃப் மாஸ்டர் இருந்திருக்கு. உல்ஃப் இருந்தால் ராஜா ஒருத்தர் இருக்கணும்ல, ஏன்னா உல்ஃப் மந்திரின்னு சொல்லலாம். ஆனா ராஜா யாரு, நம்ம சிங்கம் தானே, அப்புறம் அதுல இருக்காரு. அதாவது 3 பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் இருந்திருக்கு, 1 சிங்கம், 2வது உல்ஃப்
மூணாவது டியர். இது மூணுமே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் அண்ட் டைம் டிராவல் பண்ணக்கூடிய மான்ஸ்டர்ஸ். இந்த மான்ஸ்டர்ஸ் மாத்தி மாத்தி, அது முக்கியமா இந்த சிங்கமும் உல்ஃபும் மாத்தி மாத்தி எப்ப பார்த்தாலும் இந்த டேரஸ் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா எனதான் இது எல்லாமே ஸ்பேஸ் அண்ட் டைம் மான்ஸ்டரா இருந்தாலும் இங்க இதுல பயங்கரமான கை தேர்ந்தாலியா அந்த டியர் தான். அப்படி இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா அதை உயிரோட விட்டுருக்குமா, எப்பயோ சாப்பிட்டு இனத்தையே அழிச்சிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோவா இப்ப சொல்லப்பட்ட மூணு மான்ஸ்டர்ல முட்டை போடக்கூடியது எந்த மான்ஸ்டருமே இல்லையடா அப்படின்றான். என்னடா சொல்ற, ஆமால எந்த மாசம் முட்டை போடாதுல்ல, ஆனா எந்த மாசம் முட்டையா இருக்கும் அப்ப இது. நம்ம ஹீரோ யோசிக்க, இது உண்மையாவே முட்டை இல்லாம போயிட்டு ஒரு சீலா இருந்தால், அதாவது ஏதாவது ஒரு மான்ஸ்டர் சாக போற நிலைமையில தன்னோட சோல் ஃபோர்ஸ ஏதாவது ஒரு சீலுக்குள்ள வச்சிருந்தால் அப்போ அது திரும்பி வெளியே வரும்போது குட்டியா தான் வரும். கிட்டத்தட்ட நம்ம வேற ஒரு அனிமலை பார்த்தோம்ல, அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணும் போது வேற வழியே இல்லாம அதுல உருவம் சின்னதாக அதோட சோல் ஃபோர்ஸ் டேமேஜ் ஆக எப்படியாவது உள்ள போய் இந்த மான்ஸ்டர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி அவனோட சோல் ஃபோர்ஸ் போர் பண்ண ஆரம்பிக்க அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பழசு எல்லாமே நம்ப வருது. நம்ம ஹீரோ திரும்பி வந்தது, ஜியோ நீங்க ஹெல்ப் பண்ணது, அந்த கத்தி அதாவது அந்த தண்டர் மீட்டர்ஸோட கண்டுபிடிச்சது, அதோட மான்ஸ்டர் அட்டாக் பண்ணது, இது எல்லாமே பழசு மொத்தமே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ஞாபகம் வருதுன்னா இப்போ கை வச்சிருக்காங்கல்ல அது என்ன மான்ஸ்டர், ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மான்ஸ்டர் தானே. ஸோ அந்த ரீசனால நம்ம ஹீரோவால டைம் அண்ட் ஸ்பேஸ் அதாவது அவனோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்க முடியுது. அப்படி இருக்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோட ஸ்டார்டிங் டைம் அதாவது பிறந்ததுன்னு தானே காட்டணும்னு கேட்டா அதுதான் இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோட இந்த ஜென்மம் ஆரம்பிச்சது அவன் ஸ்கூல்ல இருக்கும் போது தான். ஏன்னா நம்ம ஹீரோ செத்து போயிட்டு திரும்பியும் வந்த டைம்ல இருந்து தான் இந்த ஜென்மம் ஆரம்பிக்குது. ஸோ அதால அதுல இருந்து தான் காட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி பட நம்ம ஹீரோக்கா அட எங்க அப்பா இந்த மான்ஸ்டர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் தான் போல இருக்கு. இப்படி யோசிக்க நம்ம ஈஸிக்கா பயங்கரமான ஷாக்கு. நம்ம ஹீரோ பத்தி என்னாச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, முதல்ல இந்த ஏழுக்கு நான் ஆட்டையை போட்டுக்கிட்டு போறேன்றான். இந்த ஆர்ஜின் எனக்கே தெரியல, சோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஈஸியும் சரி சரி எங்க அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு உனக்கு என்ன வந்தாலும் எடுத்துக்கோன்னு சொல்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளத்தையும் அந்த இடத்துல இருந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப அடேங்க அப்பா ரொம்ப நாள் பொறுத்து இப்பதான் ஆன்சிஸ்டர் திரும்பி வந்திருக்காரு. மனுஷன் போய் நிம்மதியா ஊரை சுத்திட்டு ஒரு வழியா வந்து நம்ம ஹீரோ மேல லேண்ட் ஆக லேண்ட் ஆனாரோ இல்லையோ அதுக்குள்ள மனுஷன் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நான் செத்து போய் 1000 வருஷம் ஆச்சு, ஆனா இப்பயும் நிம்மதி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த டார்க் கில்ட் பசங்க தேவையில்லாம பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்களால எனக்கு நிம்மதியே போயிடும் போல இருக்கு, இப்படி புலம்பிட்டு இருக்காரு. என்னடா விஷயம்னு கேட்க நம்ம டார்க் கில்டுக்கு பாத்தீங்களா அவனுங்களுக்கு நியாயம் தர்மம் இப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இந்த குளோரி சிட்டிக்கு கிட்டத்தட்ட சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம் அவனுங்கள. சோ அவனுங்க கிட்டத்தட்ட ஒரு டிசீஸ் மாதிரி, அவனுங்கள அழிச்சாதான் இந்த குளோரி சிட்டி நல்லா இருக்கும்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு அந்த ஆன்சிஸ்டரும் ஆமா ஆமான்னு சொல்ல நம்ம ஈஸி சர்ப்ரைஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கா. என்னன்னா நம்ம ஆன்சிஸ்டர் என்ன பேசுறாருன்னு நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் புரியும், ஈஸிக்கு புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கா காடு கத்துற மாதிரி மட்டும்தான் ஈஸிக்கு கேட்கும். அந்த ரீசனாலதான் அவன் குழப்பத்துலயும் சர்ப்ரைஸ்லயும் என்னடா பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட முடிய பாப்போம் உன்னை என்ன நடக்குதுன்ட்டு. கண்டிப்பா நம்ம ஹீரோ போட்ட பிளான் சீக்கிரமாவே நடக்கும். அதாங்க அந்த செகண்ட் ஃபேமிலி சுத்தி வளைக்கணும், டார்க் ஹில் டேட்டர் சிட்டிக்குள்ள இருந்து மொத்தமா காலி பண்ணணும். பாப்போம் அது வரைக்கும் இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.